இலக்கை நோக்கி, Toward the goal. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 21 முதல் வசனம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். தீர்மானம் பண்ணுகிறவர்கள், முடிவெடுக்கிறவர்கள், கட்டளைகளை பிறப்பிக்கிறவர்கள், ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவே திட்டங்களை செயல்படுத்துகிறவர்கள் முதல் ராஜாக்கள். அப்ப இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாதகமா இருப்பது சாத்தானுக்கு எப்பவுமே பிடிக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க வரலாற வேதாகமத்தில் இருந்து ராஜாக்கள் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய நலனுக்காக அவர்கள் செயல்பட்ட போது அதை எப்படியாவது தடுக்கணும். ராஜா அவர்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நல்ல மதிப்பை கெடுக்கணும். அவர்களுடைய நலனுக்காக புதிய திட்டங்கள், புதிய தீர்மானங்கள் எதுவும் ராஜாவின் மூலமாய் நிறைவேற்றப்படக்கூடாது என்பதற்காகவே ஒரு கூட்டம் செயல்பட்டதை நீங்க பார்க்கணும். தானியலுக்கு எதிராக ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா ராஜா அவன் மேல ரொம்ப ஃபேவரா இருக்கிறான். பாருங்க, மொர்தெகாய் ராஜாவினுடைய கண்களில் அவன் தயவை பெற்றுவிடக் கூடாது. ஆமான் என்கிற சத்ரு அவன் பயங்கரமா சதி திட்டம் தீட்டினான். பார்வோன் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமான காரியங்கள் பழுகிறது பெறுகிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களால பொறுத்து கொள்ள முடியவில்லை. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை சொல்ல விரும்புறார்னா, இப்படிப்பட்ட சதிகளையும் தடைகளையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை, உங்க நன்மைகளுக்கு தடையா இருக்கிற அத்தனை தடைகளையும் இன்றைக்கு கர்த்தர் மாற்றப் போகிறார். எந்த அதிகாரி உங்களுக்காக செயல்பட வேண்டுமோ அந்த அதிகாரியை உங்களுக்கு சாதகமாக செயல்பட கர்த்தர் உதவி செய்வார். எந்த பேப்பர் கையெழுத்தாகி ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு கொண்டு போகப்பட வேண்டுமோ அதை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக செய்வார். உங்களுடைய ப்ரமோஷன்ஸ்க்காக, உங்களுடைய இன்க்ரிமெண்ட்ஸ்க்காக, இதுவரைக்கும் எந்த விதத்திலும் அந்த குறிப்பிட்ட துறையில் இருக்கிற ஒரு நபர் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்களா, அவங்க அதற்கான பில்ஸ பேப்பர்ஸ ஃபைல்ஸ எதையுமே கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களா, உங்க நலனுக்கு அவர்கள் உதவி செய்வதற்கு மனம் இல்லாமல் இருக்கிறார்களா, இனி அப்படி ஒரு மனம் அவர்களுக்கு இருக்காது. அந்த மனதை கர்த்தர் இன்று முதல் மாற்றுவார். உங்களுக்கு சாதகமாக இந்த கையெழுத்து போடப்பட்டால் இவர்களுக்கு இந்த நன்மை பலனாக வரும். ஆகவே அந்த கையெழுத்து போடப்படாதபடிக்கு எவ்வளவு தாமதமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு அலுவலகங்களிலே தாமதங்களை சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, உங்க ஃபைல்ஸ்ல யார் கையெழுத்திட வேண்டுமோ அது உடனடியாக எப்படி செயல்படுத்தப்பட வேண்டுமோ அது எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். ஏன்னா சத்ரு இப்படிதான் போராடுவான் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சில இருதயங்களை திருப்புகிறார். கட்டளையிடுகிறவர்களுடைய இருதயங்கள் திருப்பப்படுகிறது. விசுவாசித்து இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள், பலனை காண்பீர்கள். தேவனே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக இருதயங்கள் திருப்பப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் Pastor J. Jayakumar, Elsudai Ministries, 9500252586, Surandai.